இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு அதை பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு டேபிள் கலர் நம்ம போட்டிருக்கோம். இதில் பெயருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஷியல் மட்டும் இங்கிலீஷில் வேணும், ஆனால் பெயர் வந்து தமிழில் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் வந்து மாறி மாறி டைப் பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஃபாண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் தமிழ் ஃபாண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம். ஃபைல் மெனு போய்க்கோங்க. ஃபைல் மெனுவில் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதுக்கு முந்தின வெர்ஷன் எம்எஸ் வேர்ட் 2007 வெர்ஷன் எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். மெனு ஹோம் பட்டன்லேயே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹோம் பட்டனில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் போயிட்டு கஸ்டமைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லேயும் அதே தான் இருக்கும், கஸ்டமைஸ் அப்படின்றது. கீழே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அதை வந்து கஸ்டமைஸுங்கிறது மடி கொடுங்க. ஸோ இதில் வந்து ஃபாண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுங்கிறது வரும். ஸோ இதில் இங்கிலீஷ் ஃபாண்ட் ஏரியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ F10 நான் வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டுக்கு அசைன் பண்ணுறேன். அடுத்தது தமிழ் ஃபாண்ட்டுக்கு அசைன் பண்ணணும். ஸோ சன் டாமி. ஸோ நான் தமிழ் ஃபாண்ட்டுக்கு F9 கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஆல்ரெடி கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அசைன் எடுத்துட்டு சன் டாமி ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சன் டாமின்றது அசைன் பண்ண போகிறேன். ஸோ அசைன் கொடுத்துட்டேன். இங்கே கரண்ட் கீஸில் அசைன் ஆனதுக்கப்புறம் இந்த கரண்ட் கீஸில் வந்து அந்த ஷார்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம அசைன் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டையும் நம்ம வந்து டைப் பண்ணும்போது இப்போ தமிழ் ஃபாண்ட்டில் நம்ம ஃபாண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா சன் டாமிங்கிறது தமிழ் ஃபாண்ட்டில் இருக்கு. நம்ம இன்ஷியல் வந்து இங்கிலீஷில் அடிக்கணும். ஸோ நம்ம F10 ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏரியல் மாறிஞ்சிச்சு, நம்ம இங்கிலீஷ் அடிச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம தமிழ் வேணுங்கிறதுனால நம்ம இப்போ ஜஸ்ட்டு ப்ரெஸ் F9 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே தமிழில் மாறிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடம் நம்ம டைப் பண்ணும்போதும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம வந்து மாறி மாறி ஒவ்வொரு இடம் டைப் பண்ணும்போதும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் நம்ம மாறி மாறி டைப் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நமக்கு இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் தமிழ் வேணும்னா F9 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே தமிழ் மாறிச்சு. இந்த மாதிரி நம்ம பெயரை இன்ஷியலோடு அடிக்கும்போது நம்ம வேர்டில் வந்து மாறி மாறி டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்கட்ஸை. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம இந்த பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, இன்னொன்று ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எல்லா இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் வந்து இருக்குது, நமக்கு வந்து பேஜுக்கு வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டெக்ஸ்ட் ஃப்ளோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட் கீ. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்றதுக்கு நம்ம F8 கொடுத்தோம்னா ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வெர்டிகலாக வந்து நம்ம டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கிட்டோம்னா இப்போது ஆட்டோ ஃபிட் டு கான்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கான்டென்ட்ஸ் இந்த மாதிரி பேஜ் வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் எத்தனை காலம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெக்ஸ்ட் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம F8 ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட். ஸோ நம்ம கொடுத்து டெக்ஸ்ட் டைரக்ஷன் மாற்றலாம். இந்த இடத்துல இருக்குது டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றது லேஅவுட் பாரில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி செகண்ட் பேஜஸ்லேயுமே வந்து பேஜஸ் இருந்தால் 100 பேஜஸ் இருந்தால் கூட நமக்கு இந்த ஹெட்லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட்லைன் வந்து நம்ம ஒரு டைம் கொடுத்தோம்னா போதுமானது. மறுபடியும் நம்ம திரும்ப கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கான ஆப்ஷன் எப்படிங்கிறத பார்ப்போம்.
நமக்கு எந்தெந்த எந்த ஹெட்டிங் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகணுமோ ஒவ்வொரு பேஜஸ்க்கு இது வரணும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து ஹெட்டர் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முதல் தலைப்பு வரி இதை வந்து இதை மட்டும் நம்ம வந்து எல்லா பேஜஸ்க்கும் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லே அவுட் டூல் பாரில் ரிப்பீட் ஹெட்டர் ரோஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோ வந்து எல்லா பேஜஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது பேஜ் 4வது பேஜில் இருக்குது. 3வது பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங் வந்து எல்லா பேஜஸ்க்குமே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம எந்த ஒரு ஆப்ஷன் எந்த ஒரு வேலைக்கு வேணாலும் நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஷார்ட்கட் கீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த டேப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் வேணாலும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு வந்தது அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் பல பயனுள்ள வல்வன் இன்ஃபோடெக் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய வல்வன் இன்ஃபோடெக் வீடியோக்களை உடனுக்குடனமாக அலர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஃப்ரீ தான். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது நல்லதை கெட்டதோ தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் வீடியோக்களை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.